அனைத்துமானவர்கள் ஆசிரியர்கள் கற்றல் மற்றும் கற்பியத்துறையோடு தொடர்புடைய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொளி ஊடாக நாங்கள் இவ்வாண்டு பரீட்சை எதிர்கொள்கின்ற அரசியல் விஞ்ஞான மாணவர்களுடைய நலன் கருதி நாங்கள் எங்களுடைய 78ஆம் ஆண்டு யாப்புக்கு 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 18ஆம் திட்டம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் இன்றைய தினம் செலுத்த போகிறோம். குறிப்பாக பரீட்சைக்கு திருத்தங்கள் சம்பந்தமாக மாணவர்கள் ஒரு தெளிவான அறிவினையும் தெளிவான ஒரு விளக்கத்தினையும் பெறுதல் வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பாடவிதானத்திற்கு அமைய 18ஆம் திருத்தமானது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 18ஆம் திருத்தமானது இலங்கையிலே இலங்கை வரலாற்றிலே இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மகிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டுவரப்பட்ட திருத்தமாகும். செப்டம்பர் மாதம் குறிப்பாக 8ஆம் திகதி பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மை மூலம் கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்தமாக 18ஆம் திருத்தம் காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே இலங்கையிலே பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசியலாகவும் ஒரு பலமிக்க அரசியலாகவும் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக இலங்கையிலே இலங்கையினுடைய அரசியலை பொறுத்தபடி இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு நிறைவேற்றுத் துறையானது மிகவும் ஒரு பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நிறைவேற்றுத்துறை எனப்படுகின்ற போது ஜனாதிபதி பதவி இலங்கையிலே நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக நிறைவேற்றுத்துறையுடைய தலைவராக ஜனாதிபதி செயற்படுகின்றார். எனவே இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி பதவி வந்து மிக முக்கியமான ஒரு வலுவான பதவியாக மாற்றப்பட வேண்டும் என்று இந்த 18ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த தரப்பினரும் அதே போல அப்போது இருந்த அரசாங்கத்தினரும் ஜனாதிபதி பதவியினை ஒரு வலுவான பதவியாக தீர்மானமிக்க பதவியாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை அப்போது இருந்த அரசியல்வாதிகளும் அப்போது இருந்த அரசியல் விமர்சகர்களும் முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த திருத்தமானது உயர்நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றம் கூறிய விடயம் இந்த 18ஆம் திருத்தமானது அரசியல் யாப்பினுடைய வரையறைகளை விதிமுறைகளை மீறவில்லை, எனவே மக்கள் தீர்ப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை இருந்தால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதற்கு அமைவாக செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி பாராளுமன்றத்திலே இந்த 18ஆம் திருத்தம் சம்பந்தமாக விவாதம் ஒன்று நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 3-2 பெரும்பான்மை மூலம் இந்த 18ஆம் திருத்த சட்டமானது இலங்கையினுடைய 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மகிந்த ராஜபக்ச அவர்கள் இருந்த காலத்திலேயே இந்த 18ஆம் திருத்த சட்டமானது இலங்கையினுடைய அரசியலிலே கொண்டுவரப்பட்ட ஒரு முக்கியமான திருத்தமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2001ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 17ஆம் திருத்தமானது ஜனாதிபதியினுடைய சில அதிகாரங்களுக்கு சில மட்டுப்பாடுகளையும் வரையறைகளையும் விதித்திருந்தது. ஜனாதிபதி ஒருவர் சுயாதீனமாக செயற்படுவதற்கு குறிப்பாக இந்த 17ஆம் திருத்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு பேரவை எனப்படுகின்ற நிறுவனம் ஊடாக ஜனாதிபதிக்கு சில மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான மட்டுப்பாடுகள் ஜனாதிபதிக்கு விதிக்கப்படும் போது இலங்கை போன்ற நாட்டை பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்ற நோக்கோடு இந்த 18ஆம் திருத்தமானது கொண்டுவரப்பட்டது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த 18ஆம் திருத்தத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களாக இரண்டு விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று, ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் இரண்டாவது விடயம், 17ஆம் திருத்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட நிறுவனமாகிய அரசியலமைப்பு பேரவை எனப்படும் நிறுவனத்தை இல்லாமல் ஒழித்துவிட்டு அதற்கு மாற்றீடாக பாராளுமன்ற பேரவை எனப்படுகின்ற பேரவை எனப்படுகின்ற ஒரு புதிய நிறுவனமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே மாணவர்களுக்கு சில வேளைகளில் குருவி நாட்களாக வினவப்படலாம். 18ஆம் திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் அல்லது 18ஆம் திருத்தத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் என்று சொல்லி உங்களுக்கு குறுவினார்கள் வினவப்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய விடையாக இருக்க வேண்டிய விடயம், முதலாவது ஜனாதிபதியினுடைய பதவி தவணைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது, இரண்டாவது பதில் பாராளுமன்ற பேரவை எனப்படுகின்ற ஒரு புதிய நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிலே சொல்லப்படுகின்ற விடயம்